வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம SQL மாஸ்டரிங் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நம்ம உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஒரு மோஸ்ட் கன்ஃபியூசிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். SQL ஜாயின்ஸ். ஸோ SQL ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் டேர்மாகவே இருக்கும். இன்னர் ஜாயின் எங்கே யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஜாயின் எங்கே, ரைட் ஜாயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். நான் SQL ஜாயின்னா என்ன? யூஸ் டு ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸிங் ஜாயின் ஸ்டேட்மெண்ட். ஸோ மோர் தென் ஒன் டேபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாயின் கண்டிஷன் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அது ஃபீல்டு லெவல் ஜாயினாக இருக்கணும். மேபி நம்ம மல்டிபிள் ஃபீல்டில் கூட நம்ம ஜாயின்க்கு யூஸ் பண்ணலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். So total of 4 joins irukku: inner join, full outer join, left join, right join. First namba paaka porudhu inner join. Compares each row of table 1 with each row of table 2 to find all pairs of rows which satisfy the join condition. For example, indha diagram pathinga ungalku theriyum. So table A, table B. ஸோ டேபிள் ஏல ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டேபிள் பியில் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனாக, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் ஐடியை வந்து ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு லிங்க் பண்ணுறோன்னா, அந்த ரெண்டு டேபிளில் காமனாக இருக்கிற கஸ்டமர் ஐடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 கஸ்டமர் ஐடிஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ ஒன்லி அந்த ரெக்கார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ இதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனில் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டைம் பீயிங் இது தான், ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் இன்னர் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் ஈவன் இஃப் தெர் ஆர் நோ மேட்சஸ் இன் த ரைட் டேபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இந்த ரெண்டு டேபிளில் அந்த 100 ரெக்கார்ட்ஸில் ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் காமனாக மேட்சிங் ஆகும், another 80 records which is not matching that also come into. So totally பாத்தீங்கனா இந்த query run பண்ணும்போது 100 records வரும் உங்களுக்கு. Right join. Right join என்னன்னு பாத்தீங்கனா, it's exactly opposite to left join. Returns all rows from the right table even if there are no matches in the left table. So in the right table 100 records வரும், plus in the 20 records common இருக்கு பாத்தீங்களா அதுவும் வரும். Full outer join combines the result of both the right and left tables. So பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் இருக்கிற கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஸோ 200 ரெக்கார்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொரி ரன் பண்ணும்போது வரும். ஸோ இந்த கீவேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் ஜாயின் கொடுத்துருப்போம், சேமே இங்கே ரைட் ஜாயின் கொடுத்துருப்போம், லெஃப்ட் ஜாயின், இங்கே இன்னர் ஜாயின். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு SQL ஜாயின்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோம் பேசிக்காக. வாங்க நம்ம ப்ராக்டிக்கல்ஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம பிஜி அட்மினில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ கொரி டூல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ நம்ம கொரி பண்ணலாம். ஸோ இந்த சினாரியோக்கும் இந்த SQL ஜாயின்க்கு நான் ரெண்டு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச். ஸோ மார்னிங் பேட்சில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் பேட்ச். ஈவினிங் பேட்ச்ல ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்ல நான் சொன்ன மாதிரியே செலக்ட் a dot name comma a dot course. So morning batch oda
ஈவினிங் பேட்ச் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து லெஃப்ட் டேபிள் ஆன் ஏ டாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேம் காலம்ல ஜாயின் போடுறேன். ஸோ நம்மளோட இப்போ ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கிற நேம்ஸ் வந்து மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள்லையுமே காமனாக இருக்கிறது இந்த ரெண்டு ரெக்கார்ட் மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் பேட்சில் இவங்க லொக்கேஷன் செல்விருக்காங்க. ஸோ சேம் வந்து ஈவினிங் பேட்ச்லேயும் வந்து அவங்க எஸ்கியூஎல் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னர் ஜாயின். நெக்ஸ்ட்டு நம்ம சேம் கொரிய லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சேம் கொரியை காப்பி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஜாயின் மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்சில் எல்லாருமே வந்துடுவாங்க, ப்ளஸ் ஈவினிங் பேட்ச்லேயும் இருக்கிற காமனான ரெக்கார்ட்ஸும் வரும் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் வந்து மார்னிங் பேட்சில் இருக்காங்க, ப்ளஸ் இந்த டூ ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்சில் இருக்கிறத நம்மளுக்கு கம்பைன் பண்ணி கொண்டு வருது. ஸோ இந்த வேல்யூலாம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட லெஃப்ட் டேபிளோட வேல்யூ விச் இஸ் நாட் மேட்சிங். ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா வருதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் ஜாயின். ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் ரைட் ஜாயின் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு லெஃப்ட் ஜாயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக, ஸோ ஈவினிங் பேட்சஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துருச்சு, ப்ளஸ் மார்னிங் பேட்சோட காமன் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ பார்க்க போகிறது ஃபுல் ஜாயின். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள்லையுமே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ரெக்கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு ரெக்கார்ட் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கிறதுனால வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயும் வந்து ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் வந்து ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் வித் வேல்யூஸ். ஸோ அது இதுதான் இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஜாயின் வந்து ஒர்க்காகும். ஸோ இந்த வீடியோ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு எஸ்கியூஎல் ஜாயினை பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் நல்லா உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் SQL வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.